கதிரவன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேயர்களே, இன்னைக்கு பார்க்க போற ரொம்ப அழகான தலைப்பு குடும்பங்களின் பெரிய பொறுப்பு. நிறைய இடத்துல பார்த்தோம் என்றால் நேயர்களே, குடும்பங்களில் வந்து ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தோம் என்றால் நம்மளுடைய தனித்துவங்கள் உருவாகிறதும், அந்த தனித்துவங்கள் மிளிர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருகிறதும், அந்த தனித்துவங்களின் அடிப்படையில் நாம் வந்து ரொம்ப பலமுற்றவர்களாய் வலுவுற்றவர்களால் சமுதாயத்தில் செயல்படுவதற்கும் அடிப்படையாக அமைவது குடும்பங்கள். இந்த இடத்துல பார்த்தோம் என்றால் உறவுகள் ரொம்ப பின்னி பிணைவதும் சரி, இல்லை உறவுகள் ரொம்ப மரியாதையான ஒரு தூரத்தில் இருப்பதும் சரி, ரெண்டுமே வந்து அழகான சங்கமங்களாக நாம் பார்க்க முடிகிறது. உறவுகளின் பெரிய சந்தோஷமே பெருமையே என்னன்னா, நமக்கான தனித்துவங்களை வளர விடுவதற்கான வாய்ப்புகளையும் இடத்தையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுப்பது மட்டும் இல்லாமல், அந்த தனித்துவங்களோடு சேர்ந்து நம் அனைவரும் கலந்து பயணிப்பது, உடன் பயணிப்பது என்பதையும் சாத்தியமாக்கக்கூடிய ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இடம்தான் இந்த குடும்பம். ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தோம் என்றால் வெளி உலகத்தில் இருக்கும்பொழுது நம்ம ரொம்ப தள்ளி வாழணும் அப்படின்னு நினைப்போம். ரொம்ப வந்து யாரு கூடையும் நம்ம வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிறத வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் நம்ம பழகுவோம். அதே மாதிரி வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்னாலும் யாரோடு நம்ம ரொம்ப ஐக்கியமாக, ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப வந்து வெளிப்படை தன்மையோடு உண்மையாக வந்து நம்மளை பகிர்ந்து கொள்வதிலும் என்பதிலும் வந்து கொஞ்சம் கவனத்தோடு நம்ம செயல்படும். இவங்களை நம்பலாமா வேண்டாமா, இந்த மாதிரி கேள்விகள் வெளியில் பழகும்பொழுது ஏற்படும். குடும்பங்களில் மட்டும்தான் இந்த ரெண்டுமே ரொம்ப அழகாக நடக்கும். நமக்கான தனித்துவங்களை வெளிப்படுத்துவதும் சரி, நமக்கான அந்த இடத்தை தருவதும் சரி, நமக்கான வித்தியாசங்களை வந்து நம்ம வளர்த்து கொள்வதும் சரி, இல்லை நமக்கான அந்த பக்குவத்தை வந்து அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பதும் சரி, இது வந்து ரொம்ப அழகாக வந்து நிர்ணயிக்கிற இடம்தான் ஒரு குடும்பம். நேர்களே, எந்தெந்த குடும்பங்களில் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய தனித்துவங்களை வளர்த்து விடுவதும், நமக்கான இந்த பவுண்ட்ரிஸ், நமக்கான இந்த இடைவெளியை ஒதுக்குவதும், நமக்கான அந்த நேரத்தையோ இல்லை நமக்கான அந்த கால அளவையோ இல்லை தூர அளவையோ அழகாக நெறிப்படுத்தி அவர்கள் வந்து நமக்கு சரிப்படுத்தி தருகிறார்களோ, இல்லை அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அதை பக்குவமாக நடந்து கொள்ளுகிறார்களோ, அங்கெல்லாம் பார்த்தோம் என்றால் பிள்ளைகள் ரொம்ப அழகாக வந்து தங்களுடைய வாழ்க்கையை அழகுபடுத்தி கொள்வோம் நிர்ணயிக்கவும் அவங்க கற்றுக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் வந்து தன்னுடைய சுயத்தை வந்து வெளியே கொண்டு வரத்துக்கும், அந்த சுயத்தின் மேல் செயல்படுவதற்கான இடமும், அந்த சுயத்தின் மேல் செயல்படுவதற்கான திறமையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல வழிமுறைகளையும், அந்த சுயத்தை வந்து அழகாக தனக்கும் மற்றவர்களுக்கும் பாதிப்பில்லாமல் அழகுபடுத்தி கொள்ளவும் வளமைப்படுத்தி கொள்ளவும் எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் ஃப்ரீடம் தரப்படுகிறதோ, எங்கெல்லாம் அந்த கனெக்ஷன் தரப்படுகிறதோ, அந்த இடத்துல பிள்ளைங்க ரொம்ப அழகாக வளருவாங்க. இதை விட்டு விட்டு எங்கெல்லாம் வந்து உறவுகள் ரொம்ப வந்து பின்னி பிணைகிறார்களோ, இல்லை ரொம்ப ஆதிக்க மனப்பான்மை செலுத்துகிறார்களோ, அந்த சுயத்தை வளர விடாமல், மிளிர விடாமல், அழகாக வந்து தன்னை வெளிப்படுத்த விடாமல் தடுக்கிறார்களோ, அங்கெல்லாம் வந்து பார்த்தோம் என்றால் பிள்ளைகள் ஒரு சார்பு தன்மைக்குள் போய்விடுகிறார்கள். எப்போவுமே பெற்றோரை சார்ந்து, இல்லை மற்றவர்களை சார்ந்து, இல்லை மற்றவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கைக்கான எந்த ஒரு இலக்கையும் எடுக்க முடியாத ஒரு இழிநிலைக்கு அவர்களை தள்ளிவிடுவர்களாகவே குடும்பங்கள் அமைந்து விடுகிறன. அதனால நம்ம குடும்பத்தில் நம்ம எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை குழந்தைகளுக்கு தருகிறோம் என்பதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கிறது நமக்கும் குடும்பத்திற்கும் நன்மை பயிற்றுவிக்குவதாகவே அமையும். நன்றி.